ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பிஎஸ் வேல்யூ. இது உங்க சொத்து, உடனே டவுன்லோட் செய்யுங்கள். மருத்துவ படிப்பு என்பது பல மாணவர்களின் கனவின் இலக்காக இருந்தாலும், கடந்த சில ஆண்டுகளாக நீட் போன்ற தேர்வுகளால் மாணவர்களின் அந்த கனவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து விட்டது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில், தமிழகத்தில் இந்த ஆண்டு நீட் தேர்வு கொரோனா காலகட்டத்தில் நடக்குமா நடக்காதா என்று இருந்த சூழ்நிலையில் அதை நடத்தி காட்டியது மத்திய அரசு. இருந்தாலும் தேர்வு முடிவுகள் வெளியான பிறகு அதில் இடஒதுக்கீடு மிகப்பெரிய பிரச்சனையாக தலைவிரித்தாடியது. தமிழகத்தின் முதல்வராக தற்போது இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய வாதத்தை அழுத்தமாக வைத்து தமிழக மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடை பெற்று தந்தார். இன்றைய தினம் தமிழக மாணவர்களுக்கான, தமிழ் வழியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கான மருத்துவ கலந்தாய்வில் கலந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விழாவில் மாணவர்களிடம் பேசினார். இதற்கு மத்தியில், ஒரு தந்தை தன்னுடைய தலைமுறையே பள்ளிக்கு செல்லாத சூழ்நிலையில் அரசாங்க பள்ளியில் படிக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய மகளின் எதிர்காலம் எப்படி மருத்துவத்துறையில் நுழையப் போகிறாள் என்ற சந்தேகம் என் மனதில் நாளுக்கு நாள் இருந்தது. ஆனால் இன்று 7.5% இடஒதுக்கீட்டினை பெற்றுக் கொடுத்து என்னுடைய தலைமுறையில் முதல் முதலில் மருத்துவத்துறையில் நுழையக்கூடியவள் என் மகள்தான் என்று கண்ணீர் மல்க எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கால்களில் விழுந்து வணங்கினார். நான் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு பக்கத்தில் நாயோட்டை கிராமம் புதுரோடுங்கிற கிராமத்தில் வசிக்கிறேங்க. வாழ்க்கையில் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. என் பிள்ளை பிறக்கிறப்பவே டாக்டர்னு நினைச்சுங்க நானுங்க. ஆனால் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிற ஒவ்வொரு நாளும் இந்த அழுதுலையும் ஒவ்வொரு நாளுமே எனக்கு இப்போ அப்பா அவனை டாக்டர்னு நினைச்சுனுங்க. எப்படி அவனை டாக்டராக போறேன், டெய்லி கூலி வேலைத்தானுங்க போயிட்டுருக்கேனுங்க. இப்போ ஐயா முதலமைச்சர் ஐயாவும் 7.5 இடஒதுக்கீடு வந்துச்சதுனால என் பிள்ளை எங்கள் சமுதாயத்திலே டாக்டர் இல்லைங்க. எங்கள் அப்பா படிக்காதவங்க இருக்குது, எங்கள் பாட்டார் படிக்காதவங்க இருக்கு. எனக்கு இந்த பிள்ளைக்கு டாக்டர் கொடுத்த ஐயா 100 வருஷத்துக்கு நல்லா இருக்குது. கடவுள்கிட்ட கூட கேட்டு கூட கிடைக்காது இந்த காலத்தில். என் பிள்ளை டாக்டராக ஒரு வீடு கொடுத்து சாமி சொல்லுங்க. வாழ்க்கையில் மறக்கவே முடியாது, வாழ்க்கையில் மறக்கவே முடியாது ஐயா. தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி, நன்றி, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி.